பொட்டென்ஷியல் ஸ்டுடியோஸ் வழங்கும் தானாக்காரன் படத்தோட ப்ரெஸ் மீட் ரிலீஸ் ரீசெண்டாக சென்னையில் நடந்தது. அப்போ அந்த படத்தோட ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபு, பெரிய படங்களுக்கு மத்தியில் சின்ன படங்களுக்கு ஆடியன்ஸ் அமையறதில்லைன்னு ஃபீல் பண்ணுறோன்னு, நிறையவே எனக்கு வியாபார சுயநலம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்னு வாங்க பார்க்கலாம். முழு படத்துலேயும் வந்து எல்லோரும் பேசுனதுலேருந்தே தெரிஞ்சிருக்கேன், என்னடா இவ்வளோ பேசுகிறாங்க, வெயில் கஷ்டம்னு பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு ப்ளசன்ட்னஸ் ஏதோ ஒன்று வேணும் இல்லையா. அந்த ஒரு மொட்டை காட்டில் ஏதோ ஒரு நல்ல மரம் வந்து பார்த்தா எவ்வளோ ரிலீஃப். அந்த மாதிரி அஞ்சலி நாயர் இந்த படத்தில் இருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ஓவராலாக எங்களுக்கு திருப்தியாக வந்திருக்கு. ஒரு நல்ல படம். நாங்கள் எப்படி அந்த ஒரு ஒரு போலீஸ் ட்ரைனிங் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வாழ்வியலில் அதில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய விஷயங்கள், அதிலிருந்து எழக்கூடிய கேள்விகள், நமக்கு கிடைக்கக்கூடிய பதில்கள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த படத்தில் பார்க்குறப்ப தெரியும். எனக்கு எங்களுக்கு தோணுது, இந்த படம் பார்த்து வெளியே வர்றப்போ சந்திக்கக்கூடிய முதல் காவல்துறை அதிகாரி மேலே ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, பரிதாபம் கலந்த ஒரு மரியாதை வரும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வரீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில் பல விஷயங்கள் அந்த படத்தில் ஒரு தமிழ் பேசியிருக்காரு. இது வருகிற ஏப்ரல் 8ஆம் தேதி ஹாட் ஸ்டாரில் வெளியாகுது. தியேட்டர்லாம் திறந்தாச்சு, இப்போ ஏன் வந்து ஓடிடியில் வர்றீங்கன்னு பல கேள்விகள் வருது. இந்த மாதிரியான ஒரு படம் இன்றைக்கி இந்த 2 வருட காலகட்டத்தில் நிறைய பெரிய படங்கள் நின்று ஒரு கேட் கிராஷ் சினாரி உருவாகி, இன்னும் குறைஞ்சது ஒரு ஒரு 6 மாத காலத்துக்கு பெரிய படங்கள் தவிர சின்ன படங்களுக்கு ஒரு சரியான ஆடியன்ஸு வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா உணர்ந்தோம். ஏன்னா பேக் டு பேக் பெரிய படங்கள் வர்றப்போ அதுக்கு நடுவில் சின்ன படங்கள் வந்து சரியாக ஆடியன்ஸ்கிட்ட போய் சேராமல் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும். ஸோ இந்த மாதிரியான ஒரு படம் ஒரு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு ஒரு லாங்குவேஜ் பேரியர் இல்லாமல் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைரக்ட் ஓடிடி ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக தெரிஞ்சுது. இவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ணின ஒரு படம், இவ்வளோ நல்லா வந்திருக்கக்கூடிய ஒரு படம் ரொம்ப எளிதாக மக்களிடையே நேரடியாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. 2019 வந்து ஷூட் பண்ணோம். ஏன்னா இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு டைம் லைனுக்குள்ளே ஒரு சீசனல் ஃப்ரூட் மாதிரியான படம் கிடையாது. இது இன்னும் 10 வருஷம் கழித்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு படம். ஸோ அதனால் வந்து இது எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லா மொழியில் கூடிய மக்களுக்கும் போய் சேரணும், இந்த எஃபர்ட் நல்லபடியாக ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ரீசனமும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எங்களுடைய வியாபார சுயநலம் சொல்லணும், எல்லாம் சேர்ந்து இந்த படம் ஓடிடியில் வருது. பட் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த படம் பூர்த்தி செய்யும் நம்புகிறோம். எல்லா படங்களுக்கும் எல்லோரும் எஃபர்ட் போடுறோம், அதனுடைய வெற்றி தோல்விகள் தவிர்த்து நமக்கு இந்த படத்தில் நம்ம வந்து மன நிறைவோடு உண்மையாக வேலை செஞ்சுருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் ஒவ்வொரு தடவையும் வேலை செய்கிறோம். அந்த வகையில் அந்த உழைப்பு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு தடவையும் அதை வந்து நீங்கள் மக்களிடையே எடுத்துகிட்டு போய் கொடுத்து உங்களுடைய அதில் இருக்கக்கூடிய நிறைவுகளை சொல்லி உங்களுடைய ஆதரவை எப்பவுமே கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த முறையும் நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். நன்றி.